அவல் உப்புமா செய்ய போகிறேன். கெட்டி எவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு கப்பு. இதை நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு வந்துடலாம். நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு களைஞ்சிட்டு வந்துடும். இப்போ நல்லா மூணு தண்ணி ஊற்றி அலசிட்டேன். அலசிட்டு தண்ணியை இருத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு, இது பச்சைக்கடலை தான். இது கொஞ்சம் வறுபட்டோடனே ஒரு ஆறு வெள்ளைப்புட கீறி வச்சுருக்கேன், இது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இஞ்சி, அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ நம்ம அந்த கலஞ்சி வச்சுருந்தோம்ல, அந்த அவ்வளோ இதோட சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோ சேர்த்தாச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக சிம்மில் வச்சு கொஞ்சம் அடுப்பில் எடுத்துட்டோம். அவ்வளோதான், அவ்வளோ உப்புமா ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.